ஒரு சின்ன சிறு கதை ஞாபகம் வருது. எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ரைட். இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து அருமையான நடிகர், அவர் பேர் ராமசாமி, அமெரிக்காவுக்கு போனார். அவரே பல குரல் மன்னன், கருணாநிதி மாதிரி பேசுவார், ஜெயலலிதா மாதிரி பேசுவார், மூப்பனார் மாதிரி பேசுவார், ஒவ்வொரு சினிமா நடிகர் மாதிரியும் பேசுவார். கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போனார்னா ஃபாதர் பெர்க்மேன்ஸ் மாதிரி அவர் அப்படியே நகைச்சுவையாக பேசுவார். அமெரிக்கா பூரா அவருக்கு பயங்கர வரவேற்று. ஒரு சின்ன மேக்கப் பாக்ஸ் வச்சிருப்பார், ஒரு பெண்ணை மாதிரி அதில் 10 நிமிஷத்தில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவார். ஒரு கிழவே மாதிரி விஷம் போட்டு வந்துடுவார். கிழவே குரல் தழு தழுக்க பேசுகிற மாதிரி பேசுவார். ஜனங்களெல்லாம் கை தட்டி நிறையா பணம் கொடுப்பாங்க. அவர் திரும்பினார், பெட்டி நிறைய பணம், நிறைய கிஃப்ட்டு, சந்தோஷமாக இந்தியாவுக்கு திரும்புகிறார். அந்த விமானம் நேரடியாக அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு விமானம் இல்லை, சென்னைக்கு இல்லை. அந்த விமானம் லண்டனில் கொஞ்சம் டச் பண்ணி அதுக்கு வேற எங்கே வரும். லண்டனில் சொன்னாங்க 6 மணி நேரம் கொஞ்சம் ஏர்போர்ட்டில் நிற்கணும், அதுக்கு பிறகு தான் கனெக்டிங் ஃப்ளைட் மெட்ராஸுக்கு. சரியாக ஒரு 6 மணி நேரம் இருக்குது, என்ன செய்கிறதுன்னு இப்படியே பார்த்துட்டு வந்தார். ஒரு இடத்துல வந்த உடனே அங்கே ஒரு அறிவிப்பு போட்டுருந்தது, கம்ப்யூட்டர் உங்களை பற்றி உள்ள எல்லா காரியத்தையும் அருமையாக சொல்லும், $10 போட்டால் போதும். என் காரியத்தையும் இந்த கம்ப்யூட்டர் சொல்லுமா? அது என்ன, அது எப்படி இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன, அதுக்கு ஏன் மாதிரி மூளையா? இதை நான் எப்படியாவது தோற்கழித்தே காட்டுவேன், $10 போட்டா. அது மேலே ஏறினேன் நான். கம்ப்யூட்டர் சொன்னது, உன் பேர் ராமசாமி, உனக்கு 55 வயசு ஆகுது, நீ நாடகம் நடிச்சுட்டு அமெரிக்காவிலேருந்து திரும்புற. அவன் பெஞ்சாதி பேரை சொல்லுது, அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லுது, உனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஆகவே இதை எப்படியாவது நம்ம முட்டாளாக்கணும். ஆகவே அவன் பேகை தூக்கிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் மறைஞ்சிருந்து வயசான கிழமை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்தான். இப்போ இது என்ன சொல்லுது பார்க்கலாம், 80 வயசுன்னு என்னை காட்டும் சொல்லிட்டு $10 போட்டான். அது சொன்னது, ராமசாமி நீ ராமசாமி தான், 80 வயசு மாதிரி கிழமை மாறி நீ மாறு வேஷத்தில் வந்திருந்தாலும் உனக்கு 55 வயசு 55 வயசு தான். அது அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இவன் பார்த்தான், இல்லை இதை நான் ஏமாத்தியே தீர்வேன், என்னுடைய திறமை என்ன, என்னுடைய நடிப்பு தன்மை என்ன, ஆஃப்டர்ஆல் இந்த கம்ப்யூட்டரை ஏமாத்த எனக்கு முடியாதா? இப்படி போனால் அப்படி போனால் இந்த கம்ப்யூட்டர் மாதிரி யாராவது பார்த்து நம்மளை பற்றி செய்தி கொடுக்கக்கூடாதுன்னு அங்கங்கே பார்த்தா ஒருத்தவன் தன்னை பார்க்கல, ஒரு டாய்லெட்டுக்குள்ளே பூந்துட்டான். பூந்து அந்த கதவை பூட்டிட்டு ஒரு அழகாக யங் கேர்ள் மாதிரி நல்ல போனிடெயில் போட்டுட்டு நல்லா லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு ஒரு கூலிங் கிளாஸ் அப்படியே வைத்து விட்டுட்டு கையில் ஒரு டம்ப பையும் வச்சுட்டு டிக் டக் டிக் டக் டக்னு உள்ளே போயிட்டு அவ்வளோ நேரம், மணிக்கணக்கான நேரம் உள்ளே உட்காந்து அருமையாக மயக்கம் போட்டுட்டு இப்போ இந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது பார்க்கலாம். நேராக வந்தான் அந்த கம்ப்யூட்டர் மேலே ஏற நான் $10 போட்டான். அந்த கம்ப்யூட்டரே ஒரு 2 நிமிஷம் தகைச்சு போச்சு. கடைசியில் சொல்லிச்சு, ஏ ராமசாமி, உலகமெல்லாம் நீ நடித்தாலும் இந்த கம்ப்யூட்டர் முன்னால உன்னால நடிக்க முடியாது, நீ ராமசாமியே ராமசாமி தான். வயசு 55 வயசு தான், அமெரிக்காவில் நீ திரும்புறா, சென்னை நோக்கி நீ போயிட்டு இருக்கா. ஆனா என்ன ஆனா, ஆனா நீ மேக்கப் போட்டு இருக்கும்போது உன் ஃபிளைட்டு இதை உன்னை விட்டுட்டு போயிடுச்சு. இன்னும் அடுத்த ஃபிளைட் வர்றதுக்கு 2 நாள் ஆகும், இங்கே பிளாட்ஃபார்மில் படுக்க வேண்டியதுதான், உனக்காக வருத்தப்படுறேன். நீ வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டில் இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட் மேலே அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கலாம், ஆனால் கத்தோடி வரைக்கும் ஆயத்தம் இல்லாமல் இருந்தா ஆண்டவர் ஒரு நாளும் பிந்தவ மாட்டார், முந்தவ மாட்டார். ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக ஆய்ச்சி செய்கிறவர். நீ மேக்கப் போட்டு வருவாங்கிறதுக்காக கர்த்தர் காத்து கொண்டு இருக்க போவதில்லை. ஆவி மனவாட்டியும் வா வான்னு விட்டுட்டு இருக்கும்போது உலக சிந்தையிலையும் உலக பிஸ்னஸ்லையும் உலக வேலையிலையும் அதுலேயும் கொடுக்கற வாங்கல் சீட்டு போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், கடைசியில் ஆவியான சொல்லுவார்,
உன்னை விட்டுட்டு பரலோக விமானம் போயிட்டு 7 வருஷம் நீ பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கணும். அந்திக்கரசுடைய ஆட்சி 7 வருஷம் உன்னை நை நைன்னு நச்சிருவான், பி பின்னு பிச்சிருவான். பரதா உனக்காக பரதமாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகைக்காக எந்த நேரம் இருக்கும் என்று தெரியாது. காலையிலோ மாலையிலோ நடு ராத்திரியிலோ மணவாளன் எப்பொழுது வருவார், அவருக்கு ஆவலோடு காத்திருக்கிற